தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5928 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது சேலத்திலிருந்து ரியாஸ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ரியாஸ், சேலத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் என விரிவா பகிர்ந்துக்கலாம். சேலத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது சேலத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரையில் 17412 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7727 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காங்க. தற்போது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல 3529 பேர் சிகிச்சை பெற்று வந்துட்டிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது இன்றைய பாதிப்பு என்பது சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரிழப்பு பாதிப்புகள் இதுவரை இல்லாத வரையில் ஒரே நாளில் 10 பேர் தற்போது சேலத்தில் உயிரிழந்திருக்காங்க. ஆக மொத்தம் சேலத்தை பொறுத்த வரைக்கும் உயிரிழந்தவருடைய மொத்த எண்ணிக்கை 160 உள்ளது. கடந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொற்றினுடைய எண்ணிக்கை 100-200 இருந்தது, அதற்கு பிறகு 400 இருந்தது. இன்று அதாவது 335 பேர், இன்று ஒரு நாள் மட்டும் 335 பேர் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரையில் மொத்தமாக 11412 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சேலத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் இந்த தொற்றை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல வந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு காய்ச்சல் முகாம்களும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தற்போது இந்த நாள்தோறும் இந்த கொரோனா தொற்றினால் இந்த கொரோனா தொற்று உள்ளதா என்பது குறித்தான பரிசோதனை கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் 1000-2000 இருந்த நிறை போய் தற்போது 4500 முதல் 5000 பேருக்கும் இந்த கொரோனா தொற்று உள்ளதா என்பது குறித்தான பரிசோதனையானது நாள்தோறும் நடைபெற்று வந்துட்டு இருக்கும். கூடுதலாக தற்போது கொரோனா பரிசோதனை மையம் கூடுதலாக சில மருத்துவ மட்டுமல்லையும் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரையில் 170,000 நபர்களுக்கு இதுவரை கொரோனா தொற்று உள்ளதா என்பது குறித்தான பரிசோதனை நடைபெற்றுள்ளது. மற்றும் 84 இடங்கள் கட்டுப்படுத்த பகுதியாக அறிவிக்கப்பட்டு அதில் உள்ள சுமார் 19,000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகளை ஈடுபட்டு வந்துட்டிருக்காங்க. நாளுக்கு நாள் அதாவது சென்னை கோவை தொடர்ந்து தற்போது சேலத்தில் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படும் எண்ணிக்கை தொடர்ந்து தற்போது நாள்தோறும் அதிகரித்து வந்தும் உள்ளது. நேற்றை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 497 பேர் பாதிக்கப்பட்டாங்க. இன்றை பொறுத்த வரைக்கும் அதாவது 300 அதிகமானோர் இன்று பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சு நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள் பொது இடங்கள்ல செல்லும் பொழுது கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், சமூக இடைவெளி பின்பற்ற வேண்டும், மற்றும் வணிக நிறுவனங்கள் கடைகளுக்கு செல்லுபவர்கள் பற்றியிடம் கிருமி நாசினி எடுத்து வைக்க வேண்டும். அப்படி தவறும் பட்சத்திலும் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ். தற்போது கோவையிலிருந்து பிரசாந்த் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரசாந்த், கோவையில கொரோனா பாதிப்பு நிலவரம் என விரிவா பகிர்ந்துக்கலாம். கோவையில் கொரோனா பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த 3 தொற்றின் வேகம் அதிகரித்து கிட்டத்தட்ட 500 கடந்திருக்கிற சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 16,000 மேற்பட்டோர் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற கோவையை பொறுத்தளவுக்கு பலி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 310 கடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் அதே போல மாநகராட்சி சார்பிலும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராங்க. அதிலும் குறிப்பாக இந்த தொற்று அதிகமாக உள்ள பகுதி என்பது மாநகராட்சி. இந்த மாநகராட்சி பகுதிகளில் அதிகமாக தொற்று காரணமாக காய்ச்சல் முகாம்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 மேற்பட்ட முகாம்கள் பல்வேறு இடங்கள்ல மாநகராட்சி மற்றும் ஊரக பகுதிகளிலும் மாவட்ட வாகம் சார்பில் நடத்தி அந்த காய்ச்சல் முகாம் நடத்தி வராங்க. குறிப்பாக புதிதாக கடந்த வாரம் முன்னாள் மாநகராட்சி ஆணையராக சரவண்குமார் ஷடாபத் அவர் பணியாற்றி வந்தார். தற்போது மாநகராட்சி ஆணையராக இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி துணை ஆணையராக இருந்த குமாரவேல் பாண்டியன் பதவியேற்ற பிறகு தற்போது சென்னையில் எப்படி அந்த தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் தற்போது அந்த தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக சென்னையில் ஃபாலோ அப் செய்து அந்த விதத்தை கோவையிலும் செயல்படுத்த வேண்டும் என்று நேற்று செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்திருக்கிறார். அதே போல குறிப்பாக சென்னையில் கிட்டத்தட்ட 10-15 மண்டலங்கள்ல எப்படியெல்லாம் செயல்படுத்தப்பட்டோ அதே போல கோவை இருக்கக்கூடிய 5 மண்டலங்கள்ல விரிவாக அந்த தொற்றை கண்டறியும் விதமாக காய்ச்சல் முகாம்கள் விரிவுபடுத்தப்பட்டு தொற்று எண்ணிக்கை அதாவது ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஏரியால கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு தொற்று ஏற்பட்டாலும் மொத்தமாக அந்த பகுதியில் உள்ள அனைவருக்குமே இந்த தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். தொற்றை கட்டுப்படுத்த ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் இந்த தொற்று அதிகமாக உள்ளதற்கு காரணம் மக்கள் விரைவாக ஏதாவது தனக்காக
கோவையை பொறுத்தளவிற்கு தற்போது கால சூழ்நிலை, அதாவது ஒரு தட்பவெப்பநிலை மாறி தற்போது குளிர் போன்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதன் காரணமாக காய்ச்சல் போன்ற நிலைமைகள் வரலாம் என்று பொதுமக்கள் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். தொற்று ஏதாவது சளியோ காய்ச்சலோ அல்லது வேறு ஏதாவது உடல் வலிவு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் மாநகராட்சி ஆணையர். அது மூலம் அடிப்படையில் தொற்றை கட்டுப்படுத்த முடியும். இன்னும் குறிப்பாக சொன்ன கடந்த ஒரு வாரங்களில் பலி எண்ணிக்கை அதிகமாக கோவையை பொறுத்தளவுக்கு இருந்தது. இதற்கு காரணம் இந்த பரிசோதனை செய்து கொள்ளாமல் கடைசி நேரத்தில் வருவதன் காரணமாக மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் அந்த இறப்பு எண்ணிக்கை இருந்ததாக மாவட்ட நலத்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றிலிருந்து இன்னும் தொற்று பரிசோதனை மொபைல் யூனிட்டுகள் மூலமாக பல்வேறு நகர பகுதிகள் மற்றும் ஊரக பகுதிகளிலும் இந்த தொற்று பரவிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அங்கும் பரிசோதனை விரைவுபடுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகத்தில் இன்று ஒரு ஆலோசனை மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டம் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொற்றை கட்டுப்படுத்த ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கூடுதல் எண்ணிக்கையிலான அந்த படுக்கை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 6000 மேற்பட்ட படுக்கை வசதிகளை தற்போது மாவட்ட நிர்வாகத்தில் திட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையிலும் அதிகப்படியான படுக்கை வசதி ஏற்படுத்தி அங்கும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த தொற்றை கட்டுப்படுத்தும் வீட்டில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதே போல தளர்வுகள் ஏற்பட்டு தற்போது இ பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சூழல்கள் காரணமாக மக்கள் விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கோவையில தொழில் நிறுவனங்கள் கூடிய உரிமையாளர்களும் தங்களுடைய தொழிலாளர்களை பாதுகாப்பின் நலனை கருத்தில் கொண்டு முறையான ஒரு விழிப்புணர்வோடு தனி மனித இடைவெளி முகக்கவசம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாவட்ட ஆதரவு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரஷ்மியா, தங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. பிரசாந்த், தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5928 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஒரே நாளில் 96 பேர் கொரோனா வைரஸால் உயிரிழந்திருக்கிறார்கள்.